ಚೆನ್ನಾಗಿ அடங்கோட்கா வீடியோவுடைய டைட்டிலை பார்த்தும் தம்ப்நெயிலை பார்த்தும் எல்ஜி டிவி கம்யூனிட்டியை பற்றி அவன் பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிட்டி நண்பர்கள் யாருமே இங்கே வந்து கமெண்ட்டில் கடிக்க வேண்டாம். ஆக்சுவலி இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, அவேர்னஸ் வீடியோ. இப்போ இந்த வீடியோ ஏதாச்சும் பொண்ணுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கேயாச்சும் தனியாக போகிறீங்க இல்லை நைட்டு நேரத்துக்கு வெளியே போகிறீங்க, முன்ன பின்ன தெரியாத யாராச்சும் பக்கத்தில் வந்தால் தள்ளி போய்டு, அவங்ககிட்ட பேசாத, ரொம்ப லேட் பண்ணாமல் சீக்கிரமாக வந்துரு. அதையும் மீறி உன் பக்கத்தில் யாராச்சும் வந்துட்டே இருந்தாங்கன்னா ஹேண்ட்பேக்கில் இருக்க பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவன் மூஞ்சிலே அடிமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தாய்மார்கள் அவங்களுடைய பொண்ணுக்காக நிறைய ஹராஸ்மெண்ட்டை பற்றின அவேர்னஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே சைஸாக மூவ் பண்ணி ஆண்கள் பக்கம் வந்தீங்கன்னா உனக்கு ஹராஸ்மெண்ட்டா, டேய் என்னடா காமெடி பண்ணுறது இப்போனாடி அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னாக எடுத்துக்கிட்டு யாருக்குமே நம்மளுக்கு அதற்கான அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை அந்த அவேர்னஸ்ஸாக நான் கொடுக்குறேன். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, போன வாரம் இன்ஸ்டாகிராமில் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில் வானவியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா சொல்லிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நீங்களும் அதில் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. ஸோ ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்தா, அட ஆத்னான்றது ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும், ஒருத்தன் ஒருத்தன் எக்ஸ்பீரியன்ஸையும் படிக்க படிக்க அங்கிள்களால பெண்கள் மட்டும் பாதிக்கப்படல, ஆண்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து திருப்பதி கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இந்த பழனி கோயில் இப்போ போட்டாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஹிந்து மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாதுன்னு, அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லைன்றதுனால நாங்கள் எல்லாருமே போனோம் ஒன்னா. காத்து வாக்கில் அவனுக்கு ஒரு அடி. அப்படி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் திருப்பதினா எவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பயங்கரமாக கூட்டமாக இருந்தது, எல்லாருமே டைட்டாக போட்டு நசுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்லையும் ஒரு அங்கிள் என்ன பண்ணா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தலுக்கு புழுக்குன்னு இருப்பான், ஒரு அங்கிள் அவனையே தடவிட்டு போயிட்டே இருக்கான், அவனுக்கே ஒரு கட்டத்தில் ரொம்ப வியர்டாகி தள்ளி விட்டானா பார்த்துக்கோங்களேன். இப்போ ரொம்ப கூட்டம் இருக்க இடத்துல இருக்கீங்க, அங்கே நிறைய அங்கிள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே எல்லா பெண்களையும் நான் பாதுகாக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த அங்கிள் கிட்ட இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்கடா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்வைஸ். அருமையான ஒரு வாசகத்தை தம்பி சொல்லியிருக்காப்ல. ட்ரெயினில் வரும்போது ஒரு அங்கிள் ப்ரோ, கூட்டத்தில் வந்தாலும் சரி ட்ரெயினில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் போக சொல்ல வானவில் நண்பர் தொடைக்கு மேலே கையை வச்சு பஸ்ல போடாலும் சரி, ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. ஹைவேல நைட்டு உச்சா அடிக்கும் போது ஒருத்தன் வெறிக்க பார்த்தான், பாதிலே நிப்பாட்டி ஓடி வந்துட்டேன். அது என் கண்ட இடத்துல அடிக்கிறீங்க, அதை பப்ளிக் டாய்லெட் இருக்குல்ல அங்க போய் அடிங்க என்று கேட்கும் நண்பர்களுக்கு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அர்ஜென்டா வந்துருச்சு, அதான் பக்கத்துல பப்ளிக் டாய்லெட் இருக்கேன்னு சொல்லிட்டு 5 ரூபாயை கொடுத்து நீ உள்ள போவ, உள்ள ஃபுல்லா காலியா தான் இருக்கும். சரி நம்ம ஒரு இடத்துல நின்று வேலையை ஆரம்பிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒரு அங்கிள் தாண்டி வருவான், அவ்வளோ இடம் காலியா இருக்கும், ஒரு இடத்துலயும் போக மாட்டான், கரெக்ட் பயங்கரமா பட் அந்த பையனுடைய நிலைமை யோசிச்சு பார்க்கும் போதுதான் அந்த பையனுக்கு ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகும்ல திரும்ப அந்த பார்க்கும் போதெல்லாம். அன்னைக்கு காலையில ஒரு 6:30 அப்போ நான் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ண பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பஸ் வந்துச்சு, நான் ஏறினேன். அப்போ ஒரு 45 வயசு அங்கிள் அப்புறம் பக்கத்துல வந்தாரு, நான் சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் பக்கத்துல கைய கொண்டு வந்து போட்டா, ஏன் எனக்கு மனசே கேக்கல, பப்ளிக் டாய்லெட்டும் யூஸ் பண்ண முடியல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ண முடியல, ஒரு மனுஷன் என்னதான்டா பண்ணுவான். நான் 6th படிக்கும் போது ஒரு பொண்ணு எனக்கு செக்ஸ்டிங் பண்ணா ப்ரோ, நானும் பொண்ணுதான். மீன்வைல் பாய்ஸ், மச்சான் என்னடா உனக்கு இவ்ளோ சின்னதா இருக்கு, கிக்கி பிக்கி கிக்கி பிக்கி ப்ரோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப் 2 பீப்புள் அடிக்கடி கோ அடிப்பாங்க இல்ல செஸ்ட் பிடிச்சி கிள்ளுவாங்க, இதெல்லாம் வானவில்ல வராதுங்க, இதெல்லாம் வானவில்ல வராது. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம் ப்ரோ, நான் ஃப்ரெண்டு கூட தான் எப்ப
காரை சுத்தின்னு இருப்பேன், அதை பார்த்து பசங்க எல்லாம் என்ன ரெயின்போ பாய்ன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ரெண்டு பசங்க வண்டியில போனாலும் சரி, இல்ல சும்மா நின்று எங்கேயாச்சும் பேசிட்டு இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டே விளையாடிட்டு இருக்கும்போது அவன் அவுட்டுன்னு ஊரே கத்தும் போது, இல்லடா அவுட் இல்லடா சத்தம் கேட்கலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பக்கத்துல நின்னா, நீ என்ன அவனுக்கு வானவில்லான்னு கேக்குறாங்க. வானவில் 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 எல்லா இடத்துலயும் வானவில். ஒரு நாள் ஸ்கூல்ல செம மழை, கலெக்டர் பண்ணி லீவே விடல, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெயின்போவை பார்த்து.